மக்களே, நான் புதுசா ஒரு பைக் ஆட்டோ வாங்கினா கன்ஃபியூஸ்டா இருக்கும். அது பைக் இருந்தா இவி பைக் வாங்கலாமா, பெட்ரோல் பைக் வாங்கலாமா? அதே மாதிரி ஆட்டோல எல்பிஜி வண்டி வாங்கலாமா, சிஎன்ஜி வண்டி வாங்கலாமா? இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பேச போறது எல்பிஜிக்கும் சிஎன்ஜி வண்டிக்கும் மைலேஜ்க்கு வித்தியாசம். ஜெனரலாவே ஒரு ஆட்டோ டிரைவர் ஒரு நாளுக்கு 100 கிலோமீட்டர் வண்டி ஓட்டுவாங்க. அது மாச கணக்கு போட்டு பார்த்தா 3000 கிலோமீட்டர், வருஷம் கணக்குல 36000 கிலோமீட்டர் ஆட்டோ வண்டி ஓட்டுவாங்க. எல்பிஜி வண்டியோட ஆவரேஜ் மைலேஜ் 20 கிலோமீட்டர். அப்படி பார்த்தா நம்ம 36000 கிலோமீட்டர் போடுறதுக்கு 1800 கிலோ எல்பிஜி கேஸ் போடணும். அதுக்கு நம்ம செலவு பண்ண வேண்டியது 1,08,000 ரூபாய். அதே நம்ம சிஎன்ஜி வண்டி எடுத்தோம்னா 40 மைலேஜ் தரும். அந்த 36000 கிலோமீட்டர் ஒரு வருஷத்துக்கு ஓட்டுறதுக்கு வெறும் 900 கிலோ கேஸ் போட்டா போதும். அதுக்கு நம்ம செலவு பண்ண வேண்டியது 84,500 ரூபாய்.